உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பதிலாக முக்கியமாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா, அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம போகும். அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, வெளியே போயிருங்க. வெளியே போயிட்டு திரும்ப நமக்கே வாட்ஸ்அப் பண்ணிட்டு சார் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று அதாவது லாஸ்ட் வீடியோவில் செட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் கொஸ்டின் 2 வந்து ட்ரா தி காஸ் கிராஃப், காஸ் கிராஃபும் காஸ் இன்வெர்ஸ் கிராஃபும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்கும் போது, ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா தெரியாது, நம்ம இடையில சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த வீடியோ இருக்கும், ரொம்ப நேரம்லாம் போகாது. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இன்னமும் ஆர்வமாக நிறைய பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுதி எனக்கு சென்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆன்சர்ஸ் எழுதி சென்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார், இதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரியா, நல்லபடியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அந்த அளவுக்கு நமக்கும் ஆர்வம் இருக்கும். சரியா, நல்லபடியா வீடியோ கிரியேட் பண்ணி போறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம குவெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது சாப்டர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம். சரியா, சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.4, சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 டென்த்து சம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அடுத்து 4th சம், இந்த சம் தான் நான் ஏற்கனவே லாஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசோட கிராஃப், காசோட கிராஃபும் காஸ் இன்வெர்ஸோட கிராஃபும் என்ன பண்ணுறது ஸ்கெச் பண்ணி பழக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேனோட கிராஃபும் டேன் இன்வெர்ஸோட கிராஃபும் ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் அக்டோபரில் என்ன பண்ணுறது கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்துங்க, நமக்கும் மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சாரி எக்ஸசைஸ் 5th சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5.23, 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் 5.67 ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும். அடுத்து செகண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7.1 தேர்ட் செம், 8th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 8.4, 9th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.49, 10th சாப்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 10.29, 11th சாப்டரில் எக்ஸாம்பிள் 11.6, 12th சாப்டரில் எக்ஸசைஸ் 12.2, 15th சம். சரியா, இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இது வந்து செட் ஆஃப் கொஸ்டினில் 3rd பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பார்க்குறோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்காக தனி பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆஃப் கொஸ்டின் கிடச்சிரும், ஃபிசிக்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸும் கிடச்சிரும். அதனால் தயவுசெய்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 out of 35 வாங்கிடலாம், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 out of 25 வாங்கிடலாம், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 out of 25 நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 2 mark 3 mark வீடியோஸ் வந்து இதே மாதிரி வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.